விசுவாச இருக்கிறார். காணப்படாததை பற்றிய அறியமற்றது. எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், இப்ப இல்லை, நாட் எட் ஒன்று இல்லை, ஆனால் நாளைக்கு அது இருக்கும். இதுதான் விசுவாசம். அதாவது ஒரு பங்கு உங்களுடைய நம்பிக்கை, ஒரு பங்கு தேவனுடைய கிருபை அருள். சொந்தம் பந்தம் நீங்கதானே இயேசு தெய்வமே, சொத்து சுகம் நீங்கதானே பேசும் தெய்வமே, சொந்தம் பந்தம் நீங்கதானே இயேசு தெய்வமே. காணாத ஒன்று நம்பி போனான், அதனாலதான் அவரை நம்ம விசுவாசத்தின் தந்தை என்று நம்ம எத்தனை பேர் அதை நம்புறோம். விசுவாசம் உண்டு எனக்கு உண்டுன்னு எத்தனை பேர் நம்புறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க விசுவாசத்தில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, விசுவாசம் உங்களுடைய விசுவாசத்தை நீங்க தான் பரீட்சிப்பாங்க. வேற யாரும் அடுத்தவங்க உங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு அது இருக்குங்கிறத நீங்க தான் அறிந்து கொள்ள முடியும். அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது நீங்க தான், அந்த ஒண்ணு தான். அதனால தான் விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் கடவுளுடைய அருளினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அதாவது ஒரு பங்கு உங்களுடைய நம்பிக்கை, ஒரு பங்கு தேவனுடைய கிருபை அருள். இது ரெண்டு சேர்ந்தா தான் உங்களுக்கு மீட்பு என்னும் மீட்பு கிடைக்கும். 50% ஆஃப் ஃபெய்த், 50% ஆஃப் கிரேஸ், இது ரெண்டு சேரும் போது உங்களுக்கு மீட்பு. அது எந்த மீட்புனா இருக்கும், வியாதியிலிருந்து மீட்பு, சரீர மீட்பு, வறுமையிலிருந்து மீட்பு, உங்களுடைய கடலிலிருந்து மீட்பு, இந்த உலக வாதைகளிலிருந்து மீட்பு, கொள்ளையினோரிலிருந்து மீட்பு, எல்லாமே ஒரே ஒரு காரியம், மீட்பு. எங்கிருந்து வருது? நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவனுடைய கிருபை, இது இரண்டும் சேரும்போது நமக்கு கிடைப்பது மீட்பு. அந்த ஆத்ம மீட்பு அல்லது சரீரமும் எல்லாமே அதுக்குள்ளான. எபிரேயர் 11:8 இது அழகா சொல்லப்படும். எபிரேயர் 11:8, அவர் எங்கே போறதுன்னு அவருக்கு தெரியல. போனார், போனதுனால அவருக்கு என்ன கிடைச்சது? விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறார். எங்கே அவர் சொல்றார், நீ போப்பா, இங்கே போப்பாங்கிறார். இங்கே வேணாம், நீ கல்தேயர் நாட்டில் நீ இருக்க வேணாம், நான் காட்டுகிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை உன் ஜாதியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் ஜாதியை பெருக பண்ணுவேன், கடற்கரையின் மணல்களைப் போல், மணல் துகள்களைப் போல உன் ஜாதியை பெருக பண்ணுவேன் என்று அந்த வார்த்தையை நம்பி போனார். அதன் மூலமா தான் தேவ இந்த விசுவாசத்தினால்தான் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் மீட்க முடியும்னு அவர் பார்க்கிறார். விசுவாசம் தான் வழி, மார்க்கம் தான். நம்முடைய மார்க்கம் என்ன? கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல, விசுவாச மார்க்கம், நம்பிக்கையின் வழி. அதுதான் நம்முடைய வழி, அது வழியாத்தான் போகணும். அங்கதான் அப்பதான் இயேசுவை பார்க்கிறோம், கிறிஸ்துவை பார்க்கிறோம். அதன் மூலம் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆக முதல் விசுவாசம் என்றால் நாம காணாததை நம்ம. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம ஜெபக்குறிப்பில் கூட நிறைய காரியங்கள் கேட்டோம். எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட இப்ப இல்லாம இருக்கலாம், இப்ப இல்லை, நாட் எட் இன்று இல்லை, ஆனால் நாளைக்கு அது இருக்கும். இதுதான் விசுவாசம். இயேசுவின் நாமத்தினாலே அது இருக்கும். எத்தனை பேர் நம்ப போறீங்க? இன்று அது இல்லை, எனக்கு ஒரு வீடு இல்லைன்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, ஒருத்தவங்க ப்ராப்பரான வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஒருத்தவங்க வியாதியில நான் தினமும் அலர்பட்டுக்கிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இன்று இருக்கலாம், ஆனால் நாளை நான் என்னுடைய வியாதி முற்றிலுமாக என்னிலிருந்து நீங்கும் என்று நான் எதிர்நோக்கி விசுவாசிக்கிறேன். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் காணப்படாதவர்கள் பற்றிய ஐயமற்ற. ஆமே. இரண்டாவது, விசுவாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் விசுவாசம் விசுவாசம் சொல்றீங்க, அது என்னையா நாங்க பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்க நாங்க என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்குள்ள அந்த கேள்வி இருக்கலாம், நாங்க என்ன பண்ணணும் சொல்றீங்க, அழகா இருக்கு, அதெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பரா இருக்கு. விசுவாசத்தினால மோசே வந்து செங்கடலை போல வச்சு தட்டினாரு, ரெண்டா பிரிஞ்சிச்சு.
இவ்வளவு காரியங்கள் நடந்துச்சுங்க, நாங்க என்னங்க அந்த விசுவாசத்துல செய்யணும்? விசுவாசம் வர்றதுக்கு நாங்க என்னங்க செய்யணும்? படிக்கலாம். விசுவாசம், விசுவாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 6:28. அதாவது கேக்குறாங்க சீடர்கள், நாங்க கடவுளை விசுவாசிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதாவது நான் விசுவாசிக்கிறேன்னு அவருக்கு தெரியணும் இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன்னு அவருக்கு தெரியணும், அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தின் மூலம் கடவுளுக்கு ஒருவன் ஏற்புடையவராக முடியும். நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்படி ஏற்புடையவராக நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு யாரு சொல்றா? இதை வந்து ஃபாதர் சொல்லல, தீர்க்கதரிசிகள் சொல்லல. இதற்கு பதில், இந்த பதில சொன்னது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலிருந்து சொன்னார். அதுக்கு மேல வேற வார்த்தை இல்லை, அதுக்கு மேல இந்த வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா அவர் சொன்னதா இறுதி, அதான் இறுதி. 28:29 அவர் என்ன பதில் சொல்றாரு படிக்கலாம். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே அவருக்கு ஏற்ற செயல் என்றார். யாரு யாரு அனுப்புனார்? யாரு யாரு அனுப்புனார்? தேவனாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் அனுப்பினவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நான் நம்புறேன், அதுதான் நான் விசுவாசிக்க என்ன செய்யணும்? ஒருத்தர் கேட்கிறான், நான் விசுவாசிக்க என்ன செய்யணும் ஒரு இடத்துல? அதாவது இயேசு கிறிஸ்து நம்புவதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். என்னுடைய நான் தரித்திரத்தில் வாழாமல் இருப்பதற்காக அவர் தரித்திரரானார். நான் நோய்களில் விழாமல் இருக்க அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். என் சாபங்கள், இந்த உலகத்தின் சாபங்கள் என் மீது விழாமல் இருக்க அந்த சாபத்தை அவர் தன் தலையில் சுமத்தி கொண்டார். என் அக்கிரமங்களை அவர் சுமந்தார். அதை நான் நம்புகிறேன். அவரை நம்புவதே விசுவாசிக்க நாம் செய்ய வேண்டிய செய்ய. என்னுடைய விசுவாசத்தை வளர்க்க நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் அனுப்பியவரை நம்புறேன். காலையில 10 தடவை அறிக்கையிடுங்க, எழுந்தவுடன் வளரும் போது பெருகி போகிறேன். உம்மை நம்பி வாழும் போது உறுதியாகிறேன். உமது அன்பை சுவைக்கும் போது மகிழ்ந்து போகிறேன். எல்லாம் இயேசுவே, எனக்குள் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்குள் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்குள் இயேசுவே. அவரே தெய்வமே, அவரே தெய்வமே, அவரை நம்பி வாழும் போது உறுதியாகிறே. இயேசுவை நம்பி வாழும் போது மகிழ்ச்சியாகிறே. இதை காலையில காலில் சொல்லுங்க, நான் இயேசுவை நம்புறேன் காலில் சொல்லுங்க. உங்க விசுவாசம் எனக்கு ஸ்ட்ராங்லா உண்டா? உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும். விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன பண்ணணும்? அவரை நம்பி நான் வாழ்றேன்னு சொல்லுவேன். நான் இயேசுவை நம்பி வாழ்றேன், வேற யாரும் எனக்கு தேவையில்லை. மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், தேவனை நம்புவது சிறந்தது. அவரை நம்பணும். நான் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்புறேங்க. எனக்கு சின்ன விஷயம் பெரிய விஷயம்லாம் தேவை. என்னுடைய ஒவ்வொரு அடியும் அவரை நம்பியிருக்கிறேன். நான் இன்னைக்கு உயிரோடு எழுந்திருப்பது அவராலே. இதுதான் விசுவாசம். நான் நம்புறேன், அவரை அனுப்பியவரை நம்புவதே. யார் சொன்னாங்க? ஃபாதர்ஸ் சொன்னாங்களா? பாஸ்டர்ஸ் சொன்னாங்களா? தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களா? இயேசுவே சொன்னாங்க. அவரை நம்பி நான் வாழ்வது அவருக்கு ஏற்புடைய செயல். நான் விசுவாசிக்க என்ன செய்வேன்? அவரை நம்புவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அவரை நம்புறேங்க.
எனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், நான் அவரை நம்புறேன். எனக்கு கடன்ல இருந்து இன்னைக்கு கடன் இருக்கலாம், இது இன்றைய பிரசன்ட், நாளை அது இல்லாமல் போகும். நான் எதிர்நோக்கி இன்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இன்று நான் அதை எதிர்நோக்கி, எனக்கு கடன் இல்லாது போகும் என்று நான் எதிர்நோக்கி இன்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால் நீ எதை கேட்கிறாயோ, என்னவெல்லாம் கேட்கிறாயோ, அவற்றையெல்லாம் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட தேவன். எத்தனையோ அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் அவர்கிட்ட போனாங்க, ஒரு நாள் நைட்டு பூரா சுகப்படுத்தினதா பைபிள் சொல்லுது. ஒரு நாள் நைட்டு பூரா சுகப்படுத்தினதா சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவர் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கிறாரு, நான் இந்த அற்புதத்தை செய்ய போறேன், இந்த உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் பார்வை தெரியணும்னு கேட்கிறாரு, ஒருத்தருக்கா எனக்கு நான் எழுந்து நடக்கணும்னு கேட்கிறாரு, ஒருத்தர் காது கேட்கணுங்கிறாரு. இப்படி அநேக அற்புதங்கள் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பதில் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நீ இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தோடலாம் ஃபாலோ பண்ணியான்னு கேட்கல, பைபிள் படிச்சுட்டு வந்தியான்னு கேட்கல, நீ நல்லவனான்னு கேட்கல, நீ கெட்டவனான்னு கேட்கல, நீ ஒன்று கேட்கல, நான் இதை செய்ய முடியும்னு நீ நம்புறியா கேட்கிற கேள்வி. நான் இதை செய்ய முடியும்னு நீ நம்புறியா, நீ நம்பினா அது உனக்கு, நீ என்ன நம்புறியா அது உனக்கு, என்ன நம்பு, நீ என்ன நம்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜபம் வந்து நல்லா சொல்றாங்க, ரொம்ப அந்த ஜபம் நல்லா ஊக்கமாக ஜபிக்கிறாங்க, ஊக்கம் அப்படியே பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஊக்கத்தில் நோக்கம் இல்லாமல் போகும். இது அந்த ஆதி திருச்சபை காலத்திலேயே அப்போஸ்தலர் காலத்திலேயே நடந்த சொல்றோம். பேதுரு ஜெயில இருக்கிறாரு. அப்ப அவரை மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஜெயில போட்டிருக்காங்க. நாளைக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும். பேதுரு என்ன பண்றாரு, தூங்கிக்கிட்டு இருக்கிறார். யாராவது தூங்க முடியுமா, பேதுரு தூங்கிக்கிட்டு இருக்கிறார். சரி, அவர் தூங்க, இங்க சபையா பேதுரு சிறைச்சேதம் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஊக்கமாக ஜெபித்தனர். அந்த வார்த்தை எடுத்து படிச்சீங்க, திருத்தூதர் பணியில அந்த வார்த்தை இருக்கு, ஊக்கமாக ஜெபித்தனர். நல்லா ஊக்கமா ஜெபிச்சாங்க. ரைட், ஓகே. இப்ப நல்லா கவனிங்க, இப்பதான் விசுவாசத்துக்குள்ள பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். ஊக்கமா அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேதுருவ கடவுளை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பேதுரு என்ன பண்றாரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன் அவர் தூங்குறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ முதிர் வயதிலே மரிப்பாய் என்று சொன்னார். இப்ப நான் முதிர் வயது ஆகல, எப்ப நான் எனக்கு முதிர் வயதுன்னு ஆகுதுன்னு நான் நினைக்கிறோம், அப்பதான் நான் ஜாகும். எப்படி இதுதாங்க விசுவாசம். அதனால அவர் ஜாலியா தூங்கிட்டு இருக்கார். யாராவது மரண தண்டனை கொடுத்தால் தூங்க முடியுமா, அவர் தூங்கிட்டு இருக்கார். தேவதூதர் வர்றாரு, விழாவில் தட்டி அவரை எழுப்புறாரு. ரொம்ப அவசரப்படாம தப்பிக்கிறது எப்படி தப்பிப்பாங்க, நம்ம சினிமா படங்களை பார்த்துருப்பாங்க, பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக தப்பிப்பாங்க. அவசரப்படாமல், அப்பா உன் செப்பலை மாட்டிக்க, உன் மேலாடையை போட்டுக்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து, எத்தனை பாதுகாப்பு, மூன்று கட்ட பாதுகாப்பு பேதுருவுக்கு இருக்கிறது. ஏன்னா மரண தண்டனை கைதியாக இருக்கிறதுனால பாஸ்கா காலம் முடிந்த பிற்பாடு அவரை மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவரை அடைத்து வைத்திருக்கிறார். மூன்று அடுக்கு பாதுகாப்பு. இந்த மூன்று அடுக்கு பாதுகாப்புல டப்பு டப்புன்னு கதவு உடஞ்சி இவர் வெளியில் வந்துடுறாரு. வெளியில வந்து வீதிக்கு செருப்பு மாட்டிங்க, ரொம்ப கூலா சொல்றாரு தேவதூதர், செருப்பு மாட்டிங்கப்பா அப்படின்னு கூட்டி வந்து வீதியில கொண்டாந்து விட்டுட்டு மறைஞ்சிடுறாரு தேவதூதர், மறைஞ்சிடுறாரு. ஓகே, இப்ப இவரு வந்து அப்போஸ்தலர்கள் இருந்த வீடுக்கு போறார், வீட்டுக்கு போறார். அங்கே அப்போஸ்தலர்கள்லாம் இருக்காங்க, உள்ள இருக்காங்க, கதவை கூட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஊக்கமாக ஜெபித்தனர். நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன போட்டிருக்கு பைபிள்ல, ஊக்கமாக ஜெபித்தனர். ஓகே, இப்ப இவர் வந்து கதவை தட்டுறாரு, லாக் பண்றாரு, டக் டக் டக், நான் பேதுரு வந்திருக்கிறேன், நான் பேதுரு வந்திருக்கிறேன் என்று சொல்றேன். அத ஒரு வேலைக்கார பெண்மணி, அந்த அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்கார பெண்மணி கண்டுகொண்டு கதவு திறக்கல, கதவு திறக்காம அந்த சந்தோஷத்துல என்ன பண்றா, ஓடி போய் அந்த சீடர்கள் ஊக்கமா ஜெபித்து கொண்டிருக்கிற சீடர்களை பார்த்து சொல்றாரு, ஐயா 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 பேதுரு வந்துட்டார், பேதுரு வந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்குங்க, இப்ப இவங்க ஜெபம் பண்றது பேதுரு விடுதலை ஆக வேண்டும் என்று. இப்ப இந்த பெண்மணி சொல்ற தகவல் அந்த ஜபத்திற்கு உண்டான பதில், விடுதலை ஆகிவிட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பெண்ணே உளறாதே, என்ன சொல்றாங்க, பெண்ணே உளறாதே என்று சொல்றாங்க.
அப்படின்னா இவங்க ஊக்கமா ஜெபித்தார்கள், நோக்கமா ஜெபிக்க விசுவாசத்தின் இல்லாது ஜெபிச்சிட்டோம், என் கடமை முடிஞ்சிச்சு. இதுதான் அவர்கள் செய்த வேண்டும். உளராதே, அவர் எப்படி வர முடியும், அவர் அங்கே ஜெயிலில் இருக்கிறார் என்று பெண்ணை உளராதே என்று சொல்கிறார். அவங்க என்ன கதவை திறந்து வச்சுட்டு பேதர் வருவார்னு ஜெபம் பண்ணிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படி இருந்திருக்கும், கதவை திறந்து வை பேதர் இப்போ வந்துருவார் அப்படி என்று நம்பி ஜெபம் பண்ணுவதை விட அவர் வரமாட்டார் ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இதுதான் அநேகர் இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபம், நம்பிக்கை இல்லாத ஜெபம். ஒரு ஓகே, நானும் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஜெப குறிப்பு வந்தோடனே நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஓகே. அப்ப ஊக்கம் இருக்கலாம் ஆனால் நோக்கம் இல்லாமல் என்ன காரணத்துக்காக ஜெபம் செய்தார். பேதர் வருவார் என்று ஜெபம் பண்ணாங்க, பேதர் வந்து கதவை தட்டுறாங்க, சீடர்கள் சொல்றாங்க உடராதே. இதுதான் விசுவாசம் மற்ற விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாழி குணமாக எல்லாம் கவனிச்சுக்கணும். என்ன சொல்லப்படுற வார்த்தை, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாழி குணம், விசுவாசம் மற்ற ஜெபம் அது ஒன்றும் செய்யும், அது பர்ஸ், அது வந்து ஒரு பர்ஸ் போல. நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்க போகிறோம், கடையில் போய் ஐயா ஒரு கிலோ துவரம் பருப்பு கொடுங்கன்னு கேட்குறோம், அவர் ஒரு கிலோ துவரம் பருப்பு 75 ரூபா அப்படின்னு சொல்லுவார், எனக்கு தெரிஞ்ச ரேட்டு அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நீங்கள் பர்ஸை எடுக்கிறீங்க, எடுத்து பர்ஸ் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, ஆனால் அந்த பர்ஸ் காஸ்ட்லியான பர்ஸ், ஒரு 2000 ரூபா மதிப்புள்ள புது பர்ஸாக இருக்கலாம். அப்போ சொல்லுங்க, ஐயா நான் பணம் எடுத்துகிட்டு வரல, இந்த பர்ஸை வச்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் அந்த ஜாமானை போடுங்க அப்படின்னு சொன்னால் கடைக்காரர் என்ன சொல்லுவார், யோ விளாடுறியா, பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுத்து நீ வாங்கிட்டு என்று சொல்லுவார். அது போலத்தான் நம்முடைய ஜெபமானது பர்ஸ், ஜெபமானது பர்ஸ், பணத்தை வைத்திருக்கிற பர்ஸ், ஜெபமானது விசுவாசத்தை காட்டுகிற பர்ஸ். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, எத்தனை பேர் இன்றிலிருந்து உங்களுடைய ஜெபம் மாறப்போகிறது, விசுவாசம் உள்ள ஜெபமா, விசுவாசமற்ற விசுவாசமற்றன்னு சொல்றதை காட்டில அது எப்படி சொல்றதுன்னா, ஜெபம் பண்ணணும் சொல்றாங்க நடக்கும் அப்படி, அது ஒரு மேலோட்டமான விசுவாசம், அது வந்து ஒரு யதார்த்த மதத்துக்குள்ள போயிடும். விசுவாசம் என்பது காணப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. படிச்சிடும், வருவார் பேதர் வருவார்னு கதவை தொடர்ந்து வச்சுட்டு ஜெபம் பண்ணியிருந்தா அவங்க விசுவாசம் பண்ண ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதனால விசுவாசம் என்பது காணப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அடுத்து நாம் பார்க்க இருப்பது விசுவாசத்தினால் எனக்கு என்ன கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும்னு பார்க்கணும். விசுவாசத்தினால் என்னென்ன கிடைக்கும், எல்லாமே அதான் அடிப்படை, அதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதில் பார்த்துக்குங்க, இதில் நான் ஒரு ட்விஸ்ட் வார்த்தை இருக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எப்படின்னா ஏற்கனவே நீதிமான இருந்தால் அவனுக்கு விசுவாசமே தேவையில்லை, அவன் பிழைச்சிருக்கான், அதுதான் அவன் நீதிமான், அவனுக்கு நிச்சயமா வாழ்வு உண்டு. ஆனா இங்க என்ன சொல்லிருக்கு, விசுவாசத்தினால்தான் அவன் நீதிமான. நீங்க நீதிமான் என்பது உங்களுடைய விசுவாசத்தினால்தான் நீங்க